வெல்கம் டு பவுனாஸ் கிச்சன். இன்றைக்கி சேமியா வச்சு பாயாசம் எப்படி பண்ணுறது மைக்ரோவேவ்லன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். சேமியா 100 கிராம் அளவு சேமியா. சேமியா எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சர்க்கரை 100 கிராம் எடுத்துக்கோங்க. அப்புறம் அதுக்கு தாளிக்கு தேவையான அளவு நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய். பால் வந்து சேமியா எவ்வளோ எடுக்கிறோமோ அதோட டபுளாக பாலும் தண்ணியும். பால் இது ஒரு டம்ளர் சேமியா எடுக்கிறோன்னா ஒரு 3 டம்ளர் அளவுக்கு பாலும் தண்ணியும் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். நான் 1.5 டம்ளர் பால், 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கேன். இல்லை பால் ஃபுல்லாகவே பாலே சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம், அதாவது அவங்கவுங்க இஷ்டம் தான். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு சேமியாவை லேசாக வறுத்துக்கணும். சேமியாவை போட்டு ஒரு 2 ஸ்பூன், ரொம்ப ஒன்றும் தேவையில்லை, 2 ஸ்பூன் அளவு நெய்யை போட்டுட்டு அதை லேசாக அப்படியே பிசிறி விட்டுடணும். பிசிறி விட்டு 1 நிமிஷம் நம்ம மைக்ரோவேவில் வச்சு எடுத்துட்டோம்னா நல்லா வறுபட்டுரும். 1 நிமிஷம் ஆகிட்டேன். பாருங்கள் சேமியா நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா நெய் வாசனை நல்லா வருது. இப்போ இந்த பாலையும் தண்ணியும் அதோட கலந்து இது நல்லா வேக வைக்கணும். பாலையும் தண்ணியும் கலந்துட்டேன். இப்போ ஒரு 4 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் வரைக்கும் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். உங்கள் மைக்ரோவேவ்ல எப்படி ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வேக வைக்கிறேன், எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் 4 நிமிஷம் வச்சு எடுத்துட்டேன், சேமியா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சர்க்கரையை அதில் சேர்த்துட்டு திருப்பி 1 நிமிஷம் அதில் வைக்கணும். சர்க்கரை நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சதுக்கப்புறம் சும்மா 1 நிமிஷம் வச்சா போதும், ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை 1 நிமிஷம் மைக்ரோவேவில் நான் வைக்கிறேன். பாருங்கள் பாயசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் ஏலக்காயை சேர்க்குறேன், ஒரு 2 ஏலக்காய், இந்தளவுக்கு 2 ஏலக்காய் கரெக்டாக இருக்கும். ஏலக்காயை சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கார்னிஷ் பண்ண வேண்டியது தான். இதை உங்களுக்கு கார்னிஷ் பண்ணி காட்டுறேன், ஒரு பவுனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பாருங்கள் 10 நிமிஷத்தில் சேமியா கீர் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பார்த்து எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.